ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பேட்டிங் ஆடுறப்போ பேட் எடுத்துட்டு வர்றதுக்குள்ள பால் போயிடுதா? பால் ஃபாஸ்ட்டாக வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களோட ரியாக்ஷன் ஸ்லோவாக இருக்கிறதும் உங்களோட பேட் ஸ்பீடு கம்மியாக இருக்கிறதும் ரொம்ப முக்கியமான ரீசன். இந்த வீடியோவில் எப்படி புயல் வேகத்தில் பேட் எடுத்துகிட்டு வர்றது உங்களோட பேட் ஸ்பீடை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். மூணு முக்கியமான பேசிக் காம்போனன்ட் இருக்குது. அந்த காம்போனன்ஸை நம்ம கரெக்டாக பண்ணலன்னா பேட் ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ட்ரில்ஸ்க்குள்ளேயே போக முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த மூணு முக்கியமான பேசிக் காம்போனன்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அஞ்சு செம்ம ஈஸியான குயிக்காக ஹேண்ட் ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ட்ரில்ஸ், அதுவும் நீங்கள் வீட்லேயே பண்ணுற மாதிரியான ட்ரில்ஸை வந்து நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எட்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் உங்களோட பேட் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கிடைக்க போகுது. ஸோ இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு ஒரு நோட்டும் ஒரு பென்னும் எடுத்துட்டு நான் சொல்ல போகிற டிப்ஸை நோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் சொல்ல போகிற மூணு காம்போனன்ஸில் ஏதோ ஒரு காம்போனன்ட்ல ப்ராப்ளம்னா கூட நம்ம பேட் வந்து பாதியிலே ஸ்டக் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி ஸ்டக் ஆச்சுன்னா நம்ம பேட் ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் பேட்டிங் கிரிப்பு. வி கிரிப் பிடிங்க அப்படின்னு வீடியோவும் போட்டாச்சு, ரீலும் போட்டாச்சு. இந்த வி கிரிப் பிடிச்சா ஏன் வந்து பேட் ஸ்பீட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பல இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர்ஸ் இன்டர்நேஷனல் லெவல் ஆடினதுக்கு அப்புறம் அவங்களோட கிரிப் கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோ அதை பற்றி தான் நான் போட போகிறேன். ஸோ மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வி கிரிப்பை பொறுத்த வரைக்கும் பாட்டம் ஹேண்டில் ஒரு வி, டாப் ஹேண்டில் ஒரு வி பிடிக்கணும். பாட்டம் ஹேண்ட் வி கரெக்டாக இருந்தால் தான் நம்ம ஸ்ட்ரெயிட் பேட் ஷாட்ஸ் வந்து பேட் எடுத்துகிட்டு போகிறப்போ ஃப்ரீயாக வந்து பேட் முன்னாடி போகும். ஒருவேளை உங்களோட பாட்டம் ஹேண்ட் டைட்டாக பிடிச்சிட்டிங்க அப்படின்னா பேட்டு ஃப்ளோவே இருக்காது, பாதியிலே ஸ்டக் ஆகிரும். அப்படி ஸ்டக் ஆச்சுன்னா நம்ம பேட் ஸ்பீட் ஒர்க்கே பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு கிரிப்பு கரெக்டாக பிடிச்சிக்கோங்க, அப்புறமா தான் நம்ம பேட் ஸ்பீடில் ஒர்க் பண்ணவே முடியும். ரெண்டாவது காம்போனன்ட் வெயிட் ட்ரான்ஸ்ஃபர். நம்ம பேட் ஸ்விங் பண்ணுறப்போ நம்மளோட பாடியோட மோஷனை வந்து ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா பேட்டோடவே அதுவும் சேர்ந்து முன்னாடி வர்றதை நம்ம பார்க்கலாம். சொல்ல போனால் நம்ம பாடியோட மோஷன்னால தான் பேட்டே வந்து குயிக்காக வந்து முன்னாடி ஸ்விங் பண்ண முடியுது. ஸோ பாடி வெயிட்டை ப்ராப்பராக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது பேட் ஸ்விங்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம முன்னாடி வர்றப்போ கிடைக்கிற மொமெண்டம் தான் நம்ம பேட் ஸ்விங்கில் செலுத்துகிறோம். இதுதான் பேட் ஸ்பீடாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ பேட் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும்னா கரெக்டாக வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியே ஆகணும். மூணாவது காம்போனன்ட் நம்மளோட பாடியோட ஸ்டெபிலிட்டி. நம்ம ஸ்டான்ஸ் பொசிஷனில் நிற்கிறப்பவே நம்ம ஹெட், ஷோல்டர், ஃப்ரண்ட் எல்போ, ஃப்ரண்ட் லெக் எல்லாமே ஸ்டேபிளான பொசிஷனில் வச்சுக்கணும். இதில் ஏதாவது ஒரு ஃபேக்டர் நீங்கள் ஸ்டேபிளாக வச்சுக்கலனா கூட நீங்கள் பேட் ஸ்விங் பண்ணுறப்போ உடம்பு சாயறதுக்கான சான்ஸ் இருக்குது. சாஞ்சாலே பேட்டு கிராஸாக போயிடும். கிராஸாக போயிட்டாலே நம்ம பேட் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணவே முடியாது. ப்ராப்பர் ஃபுட்வொர்க் அண்ட் ப்ராப்பர் வெயிட் ட்ரான்ஸ்ஃபரில் ஃபோக்கஸ் பண்ணாலே பாடி அலைன்டாக இருக்கும். பாடி அலைன்டாக இருந்தாலே ஸ்டெபிலிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும். நம்ம டிவிலர்ஸ் சொல்கிற மாதிரி பாக்ஸ்க்குள்ளேயே விளையாண்டா கண்டிப்பாக நம்மளோட பாடி ஸ்டெபிலிட்டி சூப்பராக மெயின்டைன் ஆகும். ஐசைட்டு கீழே நம்ம பால்ஸ் எடுத்து அடிப்போம். ஸோ அந்த நியூட்ரல் பொசிஷன் அட்டைன் பண்ணிட்டாலே பேட் ஸ்பீடில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இப்போ சொன்ன அந்த மூணு காம்போனன்ஸும் நீங்கள் நல்லா பண்ணுறீங்கன்ற கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த பேட் ஸ்பீட் ட்ரில்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் சொல்ல போகிற அடுத்த அஞ்சு ட்ரில்லுமே ரொம்ப ஈஸியாகவும் வீட்டுக்குள்ளே பண்ணுற மாதிரியான ட்ரில்ஸ் தான். ஸோ அது வீட்டிலே பண்ணி உங்களோட பேட் ஸ்பீடை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒவ்வொரு ட்ரில்லுமே ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்டுக்காக இருக்கும். ஸோ ஒரே மாதிரி நீங்கள் பண்ண போகிறது கிடையாது. ஒவ்வொரு ட்ரில் பண்ணுறப்பையும் சூப்பராக ஒரு ஒரு விஷயம் நீங்கள் பேட் ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட் ட்ரில் உங்களோட பேட் வந்து ஸ்டெடியாகவும் அலைன்டாகவும் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ண போகிற ஒரு ட்ரில். மிடில் ஸ்டம்பை மட்டும் உருவிட்டு பேட்டுக்கு பின்னாடி ஒரு ஸ்டம்ப் செட்டும் பேட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்டம்ப் செட்டும் வச்சுக்கோங்க. ரெண்டு ஸ்டம்ப் செட்லையும் படாமல் மிடில் ஸ்டம்பில் இருக்கிற ஸ்பேஸ் வழியாக உங்களோட பேட் ஸ்விங் பண்ணி நீங்கள் ஃபுல் ஸ்விங்கை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். அடுத்ததாக சொல்ல போகிற ட்ரில்ஸ் நம்மளோட பேட் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வெயிட் வழியாக ஹெல்ப் பண்ண போகுது. அதாவது எக்ஸ்ட்ரா வெயிட்ஸ் ஆட் பண்ணுறதுனால உங்களோட பேட் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட் வந்து ரிஸ்ட் வெயிட்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து பேட் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அதாவது ரிஸ்ட்டில் வந்து 1 kg வெயிட்டை வந்து நம்ம வந்து ஸ்ட்ராப் பண்ணிவிட்டு பேட் ஸ்விங் நம்ம பண்ணுறப்போ நம்மளோட பேட் ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். இது பண்ணுறப்போ ஷோல்டர், ரிஸ்ட், எல்போ அப்படின்னு எல்லாமே வெயிட் ட்ரெயின் ஆகும். இந்த மாதிரி வெயிட்டை போட்டு நம்ம ட்ரில் பண்ணிவிட்டு வெயிட் ரிமூவ் பண்ணிட்டு உள்ளே போய் பேட்டிங் ஆடுறப்போ விசிபிளாக உங்களுக்கு பேட் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆனது தெரியும். இந்த ரிஸ்ட் வெயிட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பர்ச்சேஸ் பண்ணால் அதை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ரெண்டாவதாக டபுள் பேட் ஸ்விங். இது வந்து ரிஸ்ட் வெயிட்ஸோட பெட்டர். ஏன்னா நம்ம பேட்டே பிடிச்சி ஃபீல் பண்ணி ஆடுறோம். அது மட்டும் இல்லாமல் ரிஸ்ட்டில் மட்டும் வெயிட் இல்லாமல் வெயிட் ஈவனாக பேட் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கிறதுனால ப்ராப்பராக உங்களுக்கு வந்து கிரிக்கெட்டிங் ஃபீல்ட்லேயே வந்து இந்த பேட் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அடுத்ததான் மெடிசன் பால் ட்ரில். நம்ம வந்து பேட் ஸ்விங் பண்ணுற மாதிரியே மெடிசன் பாலை வந்து வாலில் த்ரோ பண்ணணும். அண்ட் அந்த வாலில் த்ரோ பண்ணுறப்போ இனிஷியலாக ஒரு கம்மி வெயிட் மெடிசன் பால் வாங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மெடிசன் பாலோட வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ட்ரில் உங்களோட பேட் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதோட சேர்த்து உங்களோட கோரையும் ஸ்ட்ரென்தன் பண்ணும். அண்ட் லாஸ்ட்டாக ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் ட்ரைனிங். நம்ம டெரா பேண்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து பேட் ஸ்விங் பண்ணுற மோஷன்லேயே அந்த பேண்டை வச்சு பண்ணோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வழியாகவே நம்ம பேட் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.